ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் தொழில் ராஜி இன்றைக்கு மிராக்கல் டைம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ காரிசுத்தி நேரத்துக்கான வீடியோங்க ஸோ வரப்போகிற சனி பிரதோஷத்தானிக்கி காரிசித்தி நேரம் வருது எப்போ வருது என்னென்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி வந்துட்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி ஒன்று வருது அடுத்த பஞ்சமி வந்து இருபத்தி ஆறாம் தேதி வருது இது ரெண்டுக்கும் சேர்த்தே வந்து நீங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துருங்க ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் ஃபெப்ரவரி ஒரே ஒரு அப்டேட் தான் போட்டேன் அடுத்த அப்டேட் போட மாட்டேன் ஏன்னா ஒரு சிலர் தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்டேட்லேயே நான் சொல்லியிருந்தேன் அது ரெகுலராக பேமெண்ட் பண்ணுறவங்க ஒரு சிலர் வந்துட்டு அது மறந்துட்டு அனுப்பிட்டாங்க பட் பரவாயில்லை அதை நான் இன்றைக்கி மெசேஜஸ்லாம் ஒன்னொருத்தம் ஒரு ஒருத்தரோட தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் நான் பார்த்துருவேன் பார்த்துட்டு அதை ஏற்கனவே அனுப்புனவங்களோடது நான் இந்த பஞ்சமையில் அதை ஆட் பண்ணிக்குவேன் சரிங்களா இப்போ இந்த மாதமும் வந்துட்டு இந்த ஒரே ஒரு அப்டேட் தான் போடுவேன் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ஸோ அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்கு நான் அலைஞ்சிட்ருக்கனால என்னால் கொஞ்சம் பார்க்க முடியல ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இயற்கையா நிறைய மெசேஜஸ் இருக்கு அதுவும் இன்னும் பார்க்கவே இல்லை நான் எல்லாம் ஒன்றா பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அதுவும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பஞ்சமிக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு பஞ்சமிக்குமே இந்த மார்ச் மாதம் வர ரெண்டு பஞ்சமிக்கும் சேர்த்து பயிர்கள் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் சரிங்களா அடுத்த அப்டேட் வந்து நான் ஏப்ரலில் தான் போடுவேன் ஏப்ரல் வந்து வேஷ்யூஷியல் உங்களுக்கு ரெண்டு பஞ்சமிக்கும் தனித்தனியாக அப்டேட் போடுவேன் இந்த மாதம் மட்டும் ரெண்டுக்கும் சேர்த்து இப்போவே நான் போட்டுட்டேன் சரிங்களா இந்த ரீசன் வந்து இதனால தான் அதுவும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஒரு ஒருத்தருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறக்கு வந்துட்டு ஒன்றா பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதனால தான் முன்னாடியே போட்டிருக்கேன் பதினொன்றாந்தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் பார்த்துட்டு நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணிடுவேன் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சரிங்களா ஸோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு இது என்னங்கிறது தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னன்னு தெரிலனா பழைய வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் என்ன ஏதுன்னு தே பு தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் போதும் சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சனி பிரதோஷ் பிரதோஷத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரியோட வீட்டில் அன்னையோட உருவம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாங்க அதே அதேபோல் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் நவமூலிகை மூலிகை யூஸ்க்கு மட்டுந்தான் பர்ஸ்னல் விஷயங்களோ இல்லை மற்ற விஷயங்களோ இந்த நம்பரில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியாது ரிப்ளை வராது ஒன்லி ஃபார் நவமூலிகை அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினா போதும் அதாவது உங்களுக்கு நவமூலிகை தேவைப்படும் நாங்களும் இதில் பயன்படணும் எங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நவமூழிகுன்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம் அதர்வைஸ் இந்த நம்பர் எந்த ஒரு பர்சனல் விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஸோ அதுவும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் கால் சொன்ன மாதிரி கிடையாதுங்க ஸோ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தெரியாதவங்க இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்ப அந்த சகோதரியோட வீட்டுல என்ன மிராக்கள் நடந்திருக்குன்றதை பாத்துட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம் இது பாருங்கள் இது அந்த சகோதரியோட வீட்டில் தீப ஒளியில் ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜ் வந்து இப்படி வந்திருக்கு அதாவது ஒரு சைடு கண் மட்டும் வந்து வாய் வந்து கூமாச்சி அப்படி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு கொம்பு மாதிரி வந்திருக்க மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தீபத்தில் வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க அது அப்படியே மெல்ல 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 கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சு அப்படியே ரெண்டு கண் அந்த வாய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அந்த வராக ரூபன்றது நல்ல தத்ரூபமாக தெரிகிற மாதிரியான அன்னையோட காட்சி வந்துட்டு அவங்க தீபத்தில் காமிச்சிருக்காங்க இதுதான் அந்த சகோதரி நமக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்த இமேஜ் இன்னும் கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சு நல்லாவே தெரியும் அந்த உருவம் ரெண்டு கண்ணு வாயிலும் தத்ரூபமா தெரியும் பார்த்துட்டு உங்கள் கண்களுக்கும் இந்த வராகருக்கும் நல்லாவே தெருது சிஸ்டர் எனக்கும் அந்த ஃபீல் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ வந்துட்டு சனி பிரதோஷம் நார்மலாகவே வந்து பிரதோஷத்தன்னைக்கு வர ஒரு விஷயங்கிறது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நார்மலாகவே பிரதோஷங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கு தெரியும் அதுலேயும் சனி பிரதோஷம் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த சனி பிரதோஷத்துக்குன்னு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது சனி பிரதோஷத்தில் நம்ம என்ன கேட்டாலும் வந்து நடக்கும் சரிங்களா சிவனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த ஒரு சனி பிரதோஷம் நம்ம பண்ணுறதுங்கிறது பல பிரதோஷங்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க பல வருட பல வருட சனி பிரதோஷத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க அவ்வளவு சக்தி வந்து இதுக்கு இருக்கு ஸோ இந்த சனி பிரதோஷத்தில் நமக்கு காரிய சித்தி நேரம் வந்து எப்போ வருதுன்னா மதிய நேரத்தில் வந்து வருதுங்க அதாவது ஒன்று பத்துலேருந்து இரண்டு பத்து வரை வந்துட்டு உங்களுக்கு சனி பிரதோஷ டைம் வந்துட்டு மதிய நேரத்தில் வருது இந்த மதிய நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இதை செய்கிற மாதிரி வந்து இருக்கும் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க இந்த குச்சி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லைங்களா காஞ்ச குச்சி கிழங்கு அந்த வந்து ஒன்று எடுத்துக்கோங்க ஒரே ஒரு விரளி மஞ்சள் போதும் இது கூடவே வந்துட்டு பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை வீட்டில் எல்லாருமே வந்து ஸ்டாக் வச்சுருப்பீங்க இந்த பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிழிஞ்சிருக்க கூடாது சரிங்களா கிழிஞ்சோ இந்த ஓரத்தில் பிஞ்சோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா முழுசாக இருக்க மாதிரி ஏழு இலைகள் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா ஏழு பிரியாணி இலை ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது கண்ணாடி பவுல் ஏதோ ஒன்று மூடி போட்ட மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மூன்று பொருட்கள் தான் நமக்கு தேவை இந்த காரிய சித்தி நேரத்துக்கு நம்ம பயன்படுத்துறக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம்ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் சனி பிரதோஷத்தன்னைக்கு சனிக்கிழமையில் உங்களுக்கு இந்த நேரம் மதியம் அங்கே வரும் இல்லைங்களா அதாவது எங்களுக்கு இந்த நேரம்ங்கிறது நார்மலான ஒரு டைம் இதே நேரம் உங்களுக்கு அங்கே வரும் இல்லைங்களா அந்த டைமில் இந்த முறையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் சரிங்களா இப்படி வந்து செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா மதிய நேரன்றனால வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பீங்க வீட்டில் இருக்கவங்க இது செய்வாங்க ஓகே இப்போ நாங்கள் வேலைக்கு வந்துடுவோம் சிஸ்டர் எங்களால் இது எப்படி செய்ய முடியும் வேலை இடத்துல இது எப்படி செய்ய முடியுங்கிற டவுட் வரும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்கிறவங்க நார்மலாக ஒரு தீபம் வச்சு நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் நார்மலாகவே நீங்கள் எப்பவும் வராகி அம்மன் தீபம் வச்சுருப்பீங்க இல்லையா அதை வச்சு நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தீபம் எல்லாம் வைக்காட்டியும் பரவாயில்ல நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பேகில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இதை ஈஸியாக வந்து உட்கார்ந்த இடத்துல நீங்கள் செய்யலாம் அதான் சொன்னால் இல்லைங்களா ஒரே ஒரு விரலி மஞ்சள் குச்சி எடுத்துக்கோங்க ஒரு விரலி மஞ்சள் காஞ்ச மஞ்சள் சரிங்களா அது ஒன்று ஒரு ஏழு பிரியாணிகளை ஒரு கண்ணாடி பாட்டில் இது மட்டும் இருந்தால் போதும் சரிங்கண்ணா நீங்கள் இது என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன அந்த காரிய சித்தி நேரத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் நிறைவேறணுமோ அதை வந்துட்டு ஒரு பேனாக எடுத்து அந்த பிரியாணி இடையில் எழுதுங்க சரிங்கண்ணா இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம் அதாவது ஏழு நாட்களில் கடன் பிரச்சனை எனக்கு தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஏழு நாட்களுக்குள் நான் நினச்ச பணம் எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் ஏழு நாட்களுக்குள் எனக்கு திருமணமாக அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது ஏழு நாட்களுக்குள்ளே நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதில் எழுதணும் சரிங்களா நடக்கணும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதணும் சரிங்களா இப்படி வந்துட்டு அதில் எழுதுனா போதும் ஒரு ஒரு பிரியாணி இலையிலையும் இதை ஒரு ஒரு டைம் நீங்கள் எழுதணும் எழுதி அந்த கண்ணாடி பாட்டில்குள்ளே அப்படியே நீங்கள் போட்டு வச்சுருங்க இந்த பிரியாணி இலையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்குள்ளே அந்த பாட்டிலுக்குள்ளே வைக்கும் போது அந்த ஒரே ஒரு விரளி மஞ்சள் குச்சியையும் அதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக பாட்டில் போட்டுருங்க இப்போ நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கல்ல இது எழுதி வச்ச நாள்லேருந்து கரெக்டாக ஏழு நாளுக்குள்ள நீங்க நினைக்கிற விஷயம் நடந்தே தீரும் இந்த சனி பிரதோஷத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு காரிய சித்தி நேரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் சித்தர்கள் குறிப்புகள்ன்றது நம்ம நினைக்கிற விஷயத்த ஒரு மேஜிக் மாதிரி வந்து நடத்தி காமிக்கோங்க அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு அதனாலதான் ஒரு சில நேரங்களுக்குன்னு ஒரு சில பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரிய சித்தி நேரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சித்தர் குறிப்புன்றது நீங்க கேலண்டர்லயோ பஞ்சாங்கத்திலயோ எங்கேயுமே பார்க்க முடியாது இது வந்து சித்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாம் இந்த இருக்காது இது வந்து ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாத்திட்டலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க சரிங்களா சித்தர்கள் குறிப்புன்னு சொல்லிட்டு நம்ம காரிய சித்தினருங்கிறது நம்ம வீடியோவில் நம்ம சேனலை ஆரம்பித்து உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் நடந்துட்டு இருக்கு பேர் அதில் பயன் அடைஞ்சிட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு நல்லாவே வந்து தெரியும் சரிங்களா ஸோ இதை செஞ்சு கரெக்டாக பயன் அடைஞ்சுக்கோங்க இந்த டைம்ன்றதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இப்போ வந்துட்டு இதில் ஒரு சிலருக்கு டவுட்டு வரும் அந்த ஏழு இலைகள்லையும் ஒரே விஷயத்த தான் எழுதணுமா இல்லை வேறு வேறு விஷயங்களை எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் நீங்கள் ஒரே விஷயத்தை மட்டும் கூட எழுதலாம் அப்படி இல்லைன்னா வேறு வேறு விஷயத்தை கூட எழுதலாம் ஒன்றில் வேலை கிடைக்கணும் ஒன்றில் கல்யாணம் ஆகணும் இதில் வேண்டிய பணம் வரணும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை அந்த ஒரு ஒரு இலைகளில் நீங்கள் தாராளமாக எழுதலாம் இப்போ இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் சப்போஸ் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா அதில் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த இலையை மட்டும் எடுத்து அது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நெருப்பில் காமிச்சு அதை எரிச்சிருங்க இப்படி எரிஞ்ச அந்த தூளை வந்துட்டு நீங்கள் கூட்டி விட்டுருங்க இல்லை காற்றுல வந்து ஊதி விட்டுருங்க இப்படி வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா இப்படி ஒரு ஒரு விஷயமாக நடக்க நடக்க அந்த ஏழு நாட்களுக்கு ஒரு முறை அந்த அந்த இலையை எடுத்து நம்ம எரிச்சிருச்சு இப்படி பண்ணிடணும் அதுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பண்ண வேண்டாம் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை இப்படி நீங்க பண்ணலாம் மேக்ஸிமம் நீங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சுன்னா இப்படி எரிச்சிருங்க சப்போஸ் இன்னும் டிலே ஆகுது அப்படிங்கும் போது ஒரு முப்பது நாள் வரை நீங்க பாருங்க முப்பது நாளுக்கு அப்புறம் இதுல இருக்க அந்த பழைய அந்த இலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசாக நீங்க ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் ஆனால் அப்போ வந்துட்டு உங்களுக்கு சித்தி நேரம் வந்து இருக்காது ஏன்னா அந்த சித்தி நேரத்துக்குன்னு அந்த பவர் இருக்குது அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம காரியங்களை சாதிச்சுக்கலாம் அதனால தான் அந்த டைமை மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் சப்போஸ் பண்ண முடியாதவங்க இருப்பீங்க சப்போஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட டிலே ஆகுது சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்கள் செய்யலாம் அல்லது பிரதோஷ நாள் அன்றைக்கி செய்யலாம் இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு நீங்கள் மதிய நேரத்தில் நீங்கள் நார்மலாக அப்படி பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யலாம் சரிங்களா மதிய நேரம் செய்ய முடியாதவங்க காலையில் இல்லை மாலையில் நீங்கள் செய்யலாம் நான் வந்து இந்த காரியசத்து நேரம் மதியம் இருக்க போய் தான் வந்துட்டு இந்த டைமிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி வந்து நீங்கள் மதிய நேரமே செய்யணுங்கிறது கிடையாது காலையில் அல்லது மாலையில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்துட்டு அன்னைக்கு நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் கூட ஒரு நல்லது நடக்கும் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் அந்த விரலி மஞ்சள் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் வேறு ஏதாவது யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது வகையில் பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் போல் பல வீடியோக்கள் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்